அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்இடி டிவியோடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம கனெக்ஷன்ஸ் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி, அதாவது நார்மல் சிஆர்டி மானிட்டர் உள்ள டிவியில் பின்னாடி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எல்இடி டிவிலையும் பின்னாடி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற பற்றி ஒரு சின்ன வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் நம்ம. ஸோ வாங்க, எல்இடி டிவியோட பின்பகுதி எந்தெந்த மாதிரியான இன்புட் இருக்குது, அவுட்புட் என்னென்ன வருது அப்படின்றத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட எல்இடி டிவியோடைய பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ 1 ஏஆர்சி, ஹெச்டிஎம்ஐ 2 நார்மலு, அடுத்து வந்து ஹெச்டிஎம்ஐ 3 எம்ஹெச்எல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 1, யூஎஸ்பி 2, யூஎஸ்பி 3. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெச்டிஎம்ஐ ஆர்க், அந்த ஹெச்டிஎம்ஐ 2, ஹெச்டிஎம்ஐ எம்ஐ, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஹெச்டிஎம்ஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி எதுவுமே போடாமல் ஹெச்டிஎம்ஐ இன்னு அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா அதில் உங்களுடைய செட்டாப் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஹெச்டி அவுட்புட்டு, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா டிடிஹெச் செட்டாப் பாக்ஸு, ஹோம் தேட்டர்ஸு, இதிலுடைய இருந்து நம்ம அவுட்புட்டை எடுத்து இதில் வந்து இன்புட் பண்ணிட்டோம்னா, நம்ம உங்களோட டிவியில் ஹெச்டிஎம்ஐ 2 செலக்ட் பண்ணிங்கன்னா இதிலிருந்து நமக்கு படம் வெளியே வந்துடும், ஆடியோ வீடியோ இது வழியாகவே நமக்கு ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் நம்ம வந்துடும். ஒன்று, ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ ஆர்க் அப்படின்றதுலையும் நம்ம வந்து இன்புட் வீடியோ இன்புட்டு ஆடியோ இன்புட்டு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, இந்த ஏஆர்சி அப்படின்னா என்னென்னா ஆடியோ ரிட்டர்ன் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம இந்த இது வழியே ஒரு வீடியோ கொடுக்குறோம் இல்லையா, இப்போ ஹெச்டி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டாப் பாக்ஸில் செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இதில் வரக்கூடிய ஆடியோவை மட்டும் இந்த சேனல் வழியாக மற்ற சேனலில் எடுக்க முடியாது, இந்த சேனல் வழியாக இந்த ஏஆர்சி அப்படின்றது சேனல் வழியாக இன்னொரு கேபிளை கனெக்ட் பண்ணி, இந்த பாருங்கள் இந்த கேபிளை கனெக்ட் பண்ணி நம்ம ஆடியோவை அவுட்புட் எடுத்து உங்கள் ஹோம் தேட்டரு அல்லது சவுண்ட் பாருக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கிற முடியும். ஸோ அந்த சிஸ்டம் பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன், நான் லிங்க் தரேன், கீழே போய் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த இது என்னன்றது புரிஞ்சிருக்கும், இது நார்மலு. ஸோ இதுலேயும் நார்மல் கொடுக்கலாம், பட் ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஏஆர்சி அவுட்புட்டு எடுக்கணும், அப்படி ஆடியோ அவுட் எடுக்கணும்னா இந்த அவுட்புட்டில் இருந்து தான் நீங்கள் இந்த பின்னில் இருந்து எடுக்க முடியும். ஸோ ரைட், ஓகே. இந்த ஹெச்டிஎம்ஐயில் எம்ஹெச்எல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது என்ன அப்படின்னா இதன் வழியாக உங்களுடைய மொபைலை கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். அதாவது எம்ஹெச்எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஹைலிங் பண்ண உங்களுடைய யூஎஸ்பி கேபிள் ப்ளஸ் ஒரு சைடு யூஎஸ்பி கேபிள் இருக்கும், இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள் இருக்கும். இதன் மூலம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஈஸியாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு இப்போ பழைய மாடல், இப்போ வந்து எல்லாமே வந்து குரோம் காஸ்ட்டு அந்த மாதிரி வந்துருச்சு, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இப்போ இன்றைக்கி ரொம்ப தேவையில்லாத இருக்கும், ஏன்னா இதுக்கான பின்னு இதெல்லாம் வந்து வாங்குறது வந்து கொஞ்சம் சிரமமான வேலை. அதனால் இப்போ இது வந்து சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க, எம்ஹெச்எல் அப்படின்னா உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணுற மெத்தடு, இதில் வந்து நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர்லாம் இருக்கு இல்லையா, அது இதுலேருந்து ஆடியோ இது ஆடியோ வீடியோவை எடுத்து ப்ரொஜெக்டரில் கொடுத்து நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்கிற முடியும். ஸோ அதுக்கு தான் இது, இதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் கேபிள் ஒன்று இருக்கும் மொபைலுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அந்த கேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி குரோம் காஸ்ட் வந்ததுனால இதனுடைய பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஆனால் இந்த மூணுலேயுமே நம்ம ஹெச்டிஎம்ஐ செட்டாப் பாக்ஸு ஹோம் தேட்டர் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஆடியோ ரிட்டர்ன் மட்டும் இந்த ஒரு இதில் எடுத்துக்கலாம், மற்ற ரெண்டுலையும் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தா யூஎஸ்பி 1, யூஎஸ்பி 2, யூஎஸ்பி 3. ஸோ இந்த மூணு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பென் டிரைவு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, மற்றபடி ஏதாவது கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா எல்லாமே இதன் மூலம் நம்ம ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிறோம், பென் டிரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சுருந்தீங்கன்னா எஸ்எஸ்டி இதெல்லாம் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி உங்களால் படத்தை வந்து அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஃபைல்ஸை வந்து உங்களால் இதில் பார்த்துக்கிற முடியும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இதுன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா கனெக்ஷன் சொல்லுவாங்க, நம்ம பழைய காலத்துலலாம் ஆர்எஃப் கனெக்ஷன், இதுக்கு பேர் வந்து ஆர்எஃப்னு சொல்லுவாங்க. பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆண்டனா வச்சுருப்போம் இல்லையா, அது அதுக்கப்புறம் கேபிள் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கான பின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் இந்த கேபிள் டிவி பின் இருக்கு இல்லையா, இந்த பின்னு இது கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாங்கினதுல இந்த டிவி வாங்கினதுலேருந்து இதில் நான் கேபிளே கனெக்ட் பண்ணலை இது வரைக்கும், இந்த டிவியில் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது இந்த டிவி வாங்கி, நான் இது வரைக்கும் கேபிள் கனெக்ட் பண்ணதே கிடையாது இந்த இதில். நான் வந்ததுலேருந்து நான் செட்டாப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், பட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் இதை ஆண்ட்டு நான் கேபிள் டிவி கனெக்ஷன், இப்போ கேபிள் டிவி கூட கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி மெத்தடில் எல்லாம் அவங்களும் செட்டாப் பாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா. இது வந்து ஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இந்த 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 லைன் எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடி டிவிலையும் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் இன்புட்டு அது ஏவி இன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவி இன்னு இதில் இருக்கு, காம்பனண்ட் இன்னு இருக்கு. ஸோ காம்பனண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு கலரில் இருக்கு பார்த்தீங்களா. இது மூணு கலருமே வீடியோ கொடுப்பாங்க, இன்புட் கொடுப்பாங்க மூணு கலரில். இது ரெண்டும் ஆடியோ கொடுப்பாங்க, இதுதான் காம்பனன்ட் இன்புட்னு சொல்லுவாங்க. இது மொத்தமாக இந்த அஞ்சு பின் இருந்தால் தான் காம்பனன்ட் இன்புட் கொடுக்க முடியும். இப்போ இந்த மாடல் வரதே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏவிலே நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த மூணு கலரையும் மிக்ஸ் ஆகி ஏவி வீடியோ அப்படின்னே கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இந்த காம்பனன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர்லாம் வந்து தனியாக தனித்தனியாக தெரியும், ஆர்ஓஐபின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இது இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ ஏவியை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க ஏவியை பற்றி அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏவி கேபிள். இதில் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் உள்ள ஒரு செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, இந்த வீடியோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெட்டும் ஒயிட்டும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவங்களே கொடுத்துருக்காங்க. இது கோஆக்சல் அதை விட்டுருங்க. இது ஆடியோ ரெண்டுமே லெஃப்ட் ரைட் ஆடியோ, ஆடியோ லெஃப்ட்டு ஆடியோ ரைட்டு. இது வந்து வீடியோ, இந்த எல்லோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீடியோ. இதுலேருந்து மூணு பின்னை எடுத்து கொண்டாந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். உங்களுடைய எல்லோ பின்னை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவும் க்ரீனும் கலந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ காமனண்ட்டுக்கும் இந்த அவுட்புட் இன்புட் இருக்குது, வீடியோவுக்கும் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது ஏபிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த மெத்தட். இந்த மாதிரி ரெண்டு கலர் இருக்கும், அல்லது சில இதில் எல்லோ கலர் மட்டும் இருக்கும், இல்லை க்ரீன் கலர் மட்டும் இருக்கும். இந்த வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து உங்களுடைய நம்ம ஏபியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து எல்லோ கலர் தான் வீடியோ. இது இங்கே கனெக்ட் பண்ணிடணும். இப்போ இந்த ரெண்டு ஆடியோவையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொண்டாந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கே கனெக்ட் பண்ணிடக்கூடாது, இங்கே கனெக்ட் பண்ணணும். இது ஒரு ஆடியோ இன்புட்டு, சவுண்டு இன்புட்டு, இது ரெண்டு சவுண்டு, ரெண்டு சவுண்டு கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டீங்கன்னா டிவியில் சவுண்டு. இது ரெண்டுமே சவுண்டு வர்றது, இது ஒன்று படம் வர்றது. அந்த மஞ்சள் கலர்ன்றது படம் மட்டும்தான் வரும், ஓகேங்களா. வீடியோன்றது படம் மட்டும், இது ரெண்டும் ஆடியோ சவுண்டு. ஸோ இப்படி தான் இதை கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் செட்டாப் பாக்ஸ்லேருந்து ஏவி இன்புட் போயிடும். உங்களுக்கு இந்த இந்த காம்பனண்ட்டு தான் குளறுபடியாக இருக்கும், நிறைய கலர் இருக்கிறதுனால எதுலையாவது கொண்டு சொல்லிடக்கூடாது. கரெக்டாக ஆடியோ கடைசியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு டிவியில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேனு. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான, ஓரளவுக்கு ஒரு 20-30,000 ரூபாய்க்கு மேலே உள்ள டிவியில் இந்த இன்புட் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, எல்லாத்துலேயுமே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, 15,000 வயதுலேயே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. நான் வாங்கும் போதில் தான் அந்த ஈத்தர்நெட் இன்புட்லாம் கொடுப்பாங்க. இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்மார்ட் டிவி அப்படின்றதுனால இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இதன் மூலம் வந்து இன்டர்நெட்டை நீங்கள் ஸ்பீடாக எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனுக்கு ப்ளஸ் வந்து அவுட்புட் வந்து ஆடியோ, இந்த வீடியோவில் இருக்கு, இந்த டிவியில் இருக்கக்கூடிய ஆடியோ, நம்ம என்ன படம் பார்க்குறோமோ இந்த இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, இதை வந்து அவுட்புட்டாக நம்ம ஆடியோவை இது வழியாக எடுத்துக்கலாம். அல்லது ஹெட்ஃபோன் மாட்டி நம்ம மட்டும் கேட்டுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆடியோ சிஸ்டத்துக்கு. ஸோ இது வந்து ஆப்டிக்கல் டிஜிட்டல் அவுட்புட்டு, 5.1 அவுட்புட்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5.1 புட்டு 2.0 அவுட்புட்டு, நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். ஆப்டிக்கல் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 2.1 வருது, 5.1 வருது. ஸோ இது வழியாக சவுண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஆப்டிக்கல் அவுட்புட் பின் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆப்டிக்கல் அவுட்புட் எடுக்கக்கூடிய ஒரு பின், ஆடியோ அவுட் அதே கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இதை பின்னை இது வெளியே எடுத்துட்டோம், அந்த கவரை இந்த இருக்குது பாருங்கள். இதை மாற்றிலாம் மாட்ட முடியாது, பர்ஃபெக்ட் கரெக்டாக மாட்டலாம். அதில் அதிலே அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். இதை நீங்கள் லைட்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான், ஒரு கிளிக் கேட்கும். ஸோ இதுலேருந்து நம்ம ஆடியோ அவுட்டை எடுத்து நான் உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ இதுலேருந்து ஆடியோ அவுட்புட் எடுத்து நம்ம எப்படி வீடியோவை 5.1 மாற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, கீழே லிங்க் தரேன். ஸோ இப்படி தான் வந்து இதில் அவுட்புட் எடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் எல்இடி டிவியில் இருக்கக்கூடியது. ஸோ இன்னொரு எல்இடி டிவியில் இருக்கிறதே நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். இந்த டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், சைடில் ஹெச்டிஎம்ஐ இன்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து ஹெச்டிஎம்ஐ ஆர்க்கு கொடுத்துருக்காங்க, அதாவது ஏஆர்சி, அடுத்து வந்து யூஎஸ்பி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஒரே ஒரு யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈத்தர்நெட் கனெக்ஷன் ஸ்மார்ட் டிவின்றதுனால, அப்புறம் டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டு, அங்கிட்டு வந்து ஆர்எஃப் பின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. கடைசியாக இருக்கக்கூடிய ரெண்டு பின்னு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவுக்கு, அதிலே போட்டிருக்காங்க ஆடியோ லெஃப்ட் ரைட்டு. நம்ம ஏபி கனெக்ட் பண்ணும்போது
ஆடியோ மட்டும் கடைசி ரெண்டு பின்ல கனெக்ட் பண்ணணும். இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஎக்சல் பின், அதான் சாரி கோஎக்சல் வருது காம்பனண்ட் பின்னு. இந்த காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏவி கனெக்ட் பண்ணும்போது அந்த எல்லோ கலருக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பின்னில் மட்டும் அந்த மஞ்சள் கலர் படம் வரக்கூடிய பின்னையும் கடைசி ரெண்டு பின்னில் ஆடியோவும் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏவி மூலம் உங்களுடைய செட்டாப் பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் செட்டாப் பாக்ஸாக இருந்துச்சுன்னா ஏவி கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி மெத்தட் தான் அது. ஸோ எல்லா ரெண்டு மாடலும் ஒரே மாதிரி தான் இப்போ வரக்கூடியது. எல்லாம் டிவிஎல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாடலாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் ஏவியை கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து தேவையா அப்படின்ற மாதிரி தான் தோணும். இது ஒரு சிம்பிள் வீடியோ தான், இதுக்கு ஒரு வீடியோ போடணுமா அப்படின்லாம் கேட்க தோணும். என்ன காரணம் அப்படி அப்படி தான் நினச்சிருந்தேன் நான் அந்த கலைஞர் டிவிக்கு வந்து வீடியோ போடும்போது ஒரு ஏவி பின்னை வச்சு இவ்வளோ ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் மக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த விஷயம் கூட தெரியல அப்படின்னு நினைக்கும் போது தான் சரி ரைட் இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நமக்கு ஈஸி தான், டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு ஈஸி தான், ஆனால் வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து பின்னாடி எப்படி கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிவி மாற்றம் செஞ்சுட்டு போகும்போது இந்த ஏபி பின்னை கூட கனெக்ட் பண்ண முடியாமல் படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. இது ரொம்ப சிம்பிள் தான். இது இருந்துச்சுன்னா ஹெச்டிஎம்ஐ மூலம் எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும், ஏபி மூலம் எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது இப்போ என்ன தான் கனெக்ட் பண்ணிட்டாலும் நீங்கள் இன்புட்டு அல்லது சோர்ஸ்ன்னு சொல்லி உங்கள் பட்டன் உங்கள் டிவியோட எல்இடி டிவி ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா சோர்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஏவியில் கொடுத்துருந்தீங்கன்னா ஏவியை செலக்ட் பண்ணணும். ஹெச்டிஎம்ஐயில் கொடுத்தீங்கன்னா அதாவது ஹெச்டிஎம்ஐயில் 1, 2 அப்படின்னு இருக்கும், அதில் கொடுத்துருந்தீங்கன்னா எத்தனாவது ஹெச்டிஎம்ஐயில் கொடுத்துருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய செட்டப் பாக்ஸில் இருக்கக்கூடிய அவுட்புட்டு உங்கள் டிவியில் தெரியும். ஸோ அதையும் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டிடிஎச்ன்னு போச்சு அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோக்கள் மக்களுக்கு தேவையான வீடியோக்களை அப்பப்போ நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஓகேங்களா, வாழ்க வளமுடன், நன்றி.